ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன் கருவா டிவிலேருந்து. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஐம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்குறக்கு. ஸோ இன்னி சில நேரத்தில் 2.2 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை பற்றி சின்ன ஒரு அப்டேட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸும் கூட சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச நியூஸ் வந்து உங்களுக்கு வீட்டை பகிர்ந்து போகிறேன். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போது ஃபேக்ட்ஸோட உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா 2.2, இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் செப்டம்பர் 2015 இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க. ஸோ ஜனவரி 2018 ரிலீஸ் ஆக வேண்டிய படம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப டிலே. இப்போ நவம்பர் 29 ஃபைனல் கால் வந்திருக்கு, அதாவது இன்னி சில நேரங்களில் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஹோப்பிங் ஃபார் பாசிட்டிவ் அப்டேட்ஸ் எல்லா சைட்லேருந்து, ஓவர்சீஸ்லேருந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ 2.0 இல்லைனா இந்திரன்2 சொல்லலாம், இல்லை 2.0 சொல்லலாம், இல்லை இந்திரன் 2.0, என்ன பேர் வேணால் சொல்லலாம் இந்த படத்துக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்திரன் 2 அப்படின்ற பேர் வைக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் கிட்டதுனால வாங்க முடியல. சில அதுக்கே சில பட்ஜெட் சில சில க்ரோஸ் கணக்காக கேட்டனால வந்து டைட்டில் மாற்றி இப்போ 2.0 வந்திருக்கு. இட்ஸ் அ சீக்வல், இட்ஸ் அ கம்ப்ளீட் ஸ்பிரிச்சுவல் சீக்வல், பிட் ஸ்டேட் சீக்வல். பட் அந்த அந்த கதையோட அவுட்லைன் அப்படியே வந்து இதில் கண்டினியூ ஆகாது. ஸோ இது வந்து வேறு ப்ளாட் கன்ஃபார்மாக. ஸோ அக்ஷய்குமார் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தார், அக்ஷய்குமார் இஸ் 100 crore மூவி கிளப் மெம்பர், எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த அக்ஷய்குமார் ரோல் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் போச்சு, அப்புறம் நீல் நிதின், முகேஷ், கத்தி வில்லன், அப்புறம் ரித்திக் ரோஷன், விக்ரம், அமீர் கான், கடைசியாக அக்ஷய்குமாருக்கு த டர்ன் டு அக்ஷய்குமார். ரொம்ப சந்தோஷம், கலக்கிட்டார். டீசர் பார்த்தா ட்ரெய்லர் பார்த்தா கலக்கிட்டார், ரொம்ப சந்தோஷம். ஸோ 2015 இன்றைக்கு வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் கொண்டிருக்கேன். இந்தியாஸ் பிக்கஸ்ட் மூவி, தி ஃபர்ஸ்ட் மூவி ஷார்ட் இன் 3D. இந்த படம் 2D வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆடியோ லான்ச் ஃபஸ்ட் லுக் ஈவெண்ட்டே பார்த்தீங்கன்னா 6 crore பண்ணியிருந்தாங்க. ஆடியோ லான்ச் ஃபஸ்ட்டு சாங்ஸை வைக்க கூடன்னு சொன்னாங்க, அப்புறம் ஆடியோ லான்ச் ஆடியோ மொத்தம் 3 சாங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஆடியோவில் பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச் பார்த்திங்கன்னா துபாயில் நடந்துச்சு. ஸோ ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி யூஎஸ்ஏ லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு 100 ft பார்த்தீங்கன்னா ஒரு 2.0 ஏர் பலூன் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. தி ஆடியோவில் ஃபஸ்ட் லுக் போஸ்டன் போஸ்டரே பார்த்திங்கன்னா ஏஆரில் தான் லான்ச் பண்ணாங்க, ஐ மீன் வெர்ச்சுவல் ரியாலிட்டியில் பண்ணாங்க. ரொம்ப அதே ஒரு இண்டஸ்ட்ரி ரெக்கார்ட். ஸோ நிறைய ரெக்கார்ட்ஸ், 1 lakh டிக்கெட்ஸ் சோல்ட் இன் புக் மை ஷோ, 33,000 ஷோஸ் இன் இண்டியா 2.0. இது ப்ரீவியஸ் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா பாகுபலி இருந்துச்சு, 31,000 ஷோஸ் இருந்துச்சு, இப்போ 33,000 இருக்குது. ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ தேங்க்ஸ் டு சங்கர்ஷா. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பட்ஜெட் வந்து சில பேர் வந்து 543 crore சொல்கிறாங்க, 550 crore, 600 crore, பட் இந்த ரியல் பட்ஜெட் உட் பி லைக் 460 crore. இந்த ரியல் பட்ஜெட் எனக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் படி 460 ஆல்மோஸ்ட் லைக் 130 crore வந்து ஆக்டர்ஸ் காம்பன்சேஷனே போயிடுச்சு. ரஜினி சார், அக்ஷய்குமார், ரகுமான், சங்கர், நேமி ஜாக்சன் இவங்களோட சேர்த்தியே ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 130 crore சேலரி போயிடுச்சு. தென் ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் இவங்களுக்குலாம் ஆல்மோஸ்ட் லைக் மற்ற டெக்னீஷியன் சேர்த்து 20 crore போயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 300 crore அந்த படம் எடுத்திருக்காங்க. ஏன் இவ்வளோ டீலே இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் லைக் விஎஃப்எக்ஸ் யூகேயில் கொடுத்தாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட் அந்த கம்பெனி பேங்க் ரெப்டேஷனால் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இவங்களோட பர்டிகுலர் கிராஃபிக்ஸ் ப்ளாட்டில் அங்கே சிக்கனால சில வருஷங்கள் சில மாதங்கள் தாமதமாச்சு. அப்புறம் அந்த கேஸ்லேருந்து த ட்ரை டு ஓவர் கம், அதுக்கப்புறம் தான் வேறு இடத்துல கொடுத்து பண்ணாங்க. 3000 விஎஃப்எக்ஸ் டெக்னீஷியன்ஸ் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா மேக்கப் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 4 crore ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய, பிகாஸ் பாகுபலி 2 பார்த்தீங்கன்னா 250 crore பட்ஜெட், ஆல்மோஸ்ட் லைக் கலெக்ட் ஆனது ஆல்மோஸ்ட் லைக் 1000+ crore. ஸோ இந்த படம் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 இந்தியில் பார்த்தீங்கன்னா 125 crore வசூலிருக்கு பாகுபலி 2 இன் 3 days. அது ஆஃப்கோர்ஸ் நான் ஃபெஸ்டிவல் ஓப்பனிங் இது தான், பட் இங்கே இதே ஒரு நான் ஃபெஸ்டிவல் ஓப்பனிங் த 2.0, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ எவ்ரிபடி சேயிங் தட் தி பாகுபலி இந்த 2.0 இஸ் கோயிங் டு பிரேக் ஆல் த ரெக்கார்ட்ஸ் தான், பட் இப்படி நடந்துகிட்ருக்கு. ப்ரீ பிஸ்னஸே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 400 crore போயிருக்கு, பட் ஸ்டில் 50 crore வந்து இங்கே லாஸ் வந்துருக்கு. ப்ரீ பிஸ்னஸ்லேயே ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா 50 crore இப்போ லாஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ படம் நல்லா ஓடுச்சுன்னா எல்லாமே ஓவர் கம் பிரேக்கன் பண்ணிடலாம்.
அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னி இதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வாக ரஜினி சார் படத்துக்கு வந்து தமிழ்நாடு ரிலீஸில் உடனே செய்யலை, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்துக்கு செய்யலை. அதில் 80 crores தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்கு ரைட் சொன்னாங்க, பட் யாருமே வாங்கலை, யாருமே முன் வரல. ஸோ அதனால் லைக்காகவே ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஓவர்சீஸ் 45 crores. ஸோ தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் ஓவர்சீஸ் இது மூணுமே லைக்காக தான் பண்ணுறாங்க. மற்ற இடத்துல ஹிந்தி அண்ட் தெலுங்கு, ஹிந்தி வென் ஃபார் லைக் 80 crores, அண்ட் தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் தேட்டருக்கு ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. தெலுங்கு 72 crores போயிருக்கு. ஸோ ஆடியோ ரைட்ஸ் 1.5 crores, ஜிடிவி 110 crores ஃபார் டிஜிட்டல் ரைட்ஸ். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயஸ் ஏன்னா இட்ஸ் அ ரெக்கார்ட் ஃபார் டெலிவிஷன் ரைட்ஸ். ஈவன் தங்கலே பார்த்திங்கன்னா 65 crores தான் போச்சு, பட் இந்த படத்துக்கு 110 crores போயிருக்கு, ஜிடிவி வாங்கியிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட நல்ல பாசிட்டிவ் விஷயம், நிறைய ஃபேக்ட்ஸ் இந்த படத்துக்காக, நிறைய ரெக்கார்ட்ஸ் இந்த படத்துக்கு பிரேக் பண்ணியிருக்கு, இன்னும் பிரேக் பண்ணும் நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் சில நேரங்கள் 2.2 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ மணி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு 1 o'clock. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் எல்லா தியேட்டர்ஸில் 4 o'clock 5 o'clock ஷோஸ் ஆரம்பிச்சிருவாங்க. நானும் இன்றைக்கி நான் புக் பண்ணியிருக்கேன் படத்தை, கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஹோப்பிங் ஃபார் தி பெஸ்ட். நல்ல ஒரு 4 இயர்ஸ் சங்கர் சார் உழைப்பு கண்டிப்பாக வீணாக போகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் உங்களை மாதிரி வெயிட் பண்ணி இந்த படத்தை பார்க்குறேன். செத்து மறக்காமல் 3D பாருங்கள். இந்த படத்துக்கு அதை ஃபர்ஸ்ட் மூவி டு ஷார்ட் இன் 3D, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி த ஃபர்ஸ்ட் மூவி இன் டூ லைக் இன்ட்டு 4D சவுண்ட் டெக்னாலஜி, அது ஒரு புது விஷயம் இந்த படத்துக்காக. அண்ட் எடிட்டர் ஆண்டனி பார்த்திங்கன்னா டென்த்ரன் விட இந்த படத்துக்கு 10 times ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து 3D கிளாஸஸ் போட்டு தான் இந்த படத்துக்காக எடிட்டிங்கை பண்ணார். ஸோ முத்துராஜ் கிளைமேக்ஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 40 to 50 minutes இன் ஃபுட்பால் ஸ்டேடியம். ஸோ அதுக்கு நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் விஎக்ஸ் ஒர்க் அக்ஷய்குமார் இந்த படத்துக்கு ரொம்ப உழைச்சிருக்காரு. ஸோ ஒன் ஆஃப் தி நல்ல ரோல் அக்ஷய்குமாருக்கு இந்த படத்தில் நல்லா பேசப்படும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரஜினி சாரே சொல்லியிருந்தார், எனக்கு அந்த ரோல் கொடுத்தனா கண்டிப்பாக நான் வந்து அந்த ரோல் நான் பண்ணியிருப்பேன், வில்லன் ரோல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்பிங் ஃபார் தி பெஸ்ட், ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட். நான் தலைவர் ஸ்க்ரீனுக்காக வெயிட் பண்ணுறேன், ஆன் ஸ்க்ரீனுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் படத்தை பாருங்கள், ப்ளீஸ் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். பிகாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க, ஆல்மோஸ்ட் லைக் 450 crores எடுத்து எடுத்திருக்காங்க. மறக்காமல் படத்தை தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் சாண்டி. பை பை, டேக் கேர்.